இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை நன்றி வணக்கம் எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வை இங்கே நம்ம செய்து நிற்கிறோம் எங்குமே 18 மகான் சித்தர்களை கோபுரத்தில் சிலைகளாக வடித்து வச்சதில்லை நம்ம ஆசிரமத்தில் 18 சித்தர்களையும் சிலையாக வடித்து அவங்கள வழிபடுறோம் அவங்கள பின்னாடி வர ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத்தனை சிலைகளும் அத்தனை மகான்களும் நமக்கு இந்த உலகத்துக்கும் நமக்கும் இவ்வளோ வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 18 சித்தர்களை கோபுரத்தில் வடித்து வச்சுருக்கிறோம் அதே மாதிரி 18 மகான்களை கீழே சமாதியை சுற்றி 18 மகான்களை வச்சுருக்கிறோம் இது வந்து உலகத்தில் எங்கேயும் இருந்து இருக்கிறதா எனக்கு தெரியல அதனால் இந்த விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும் இந்த மகான்களுக்கு ஏன்னா இதை மாதிரி உத்தமர்களுக்கு நம்ம வாழங்காலத்தில் நம்ம செய்கிற செயல் தான் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அதனால் இந்த மாதிரியான விழாக்களை இந்த மாதிரி நிகழ்வை நடத்தணுன்றதுக்காக சிறப்பாக செய்யணும்னு ஏப்ரல் 20-21 புதன்கிழமை வேளக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சுருக்குறோம் இந்த சிலைகளை செய்கிற சிற்பிகளும் ரொம்ப அருமையான சிற்பிகள் தத்ரூபமாக ஒவ்வொரு சிலையும் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அழுகனி சித்தர் பாடல் சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி குழக்குழக்காய் நெய்வார்த்து முத்துப்போல் அன்னமிட்டு முப்பழும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமதும் என் தன்னம்மா தின்று களைப்பாரேனே இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறேன் இப்போ நம்ம இந்த உபதேசம் கொடுக்குறோம் உபதேசம் கொடுத்தோம்னா இது வரைக்கும் மனுஷனுக்கு மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் போய்கிட்டு இப்போ அந்த மூச்சாகப்பட்டதை என்ன பண்ணுறோம் பின்பக்கம் அனுப்புகிறோம் பின்பக்கம் அனுப்பும்போது குண்டலி சக்தி அப்படின்றது ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கு ஞானம்னு ஒன்று இல்லை அப்போது அந்த குண்டலி சக்தின்றது எங்கே இருக்குதுன்னா புட்டத்துக்கு முதுகு தண்டனுடைய முனையில் இருக்குது அந்த முனையில் இருக்கிறதுக்கு அந்த பக்குவம் வேணும் அந்த பக்குவம் வேணும்னா நீ எப்படி இருக்கணும்னா சம்பா அரிசி மாதிரி இருக்கணும் அதை சமைச்சா எப்படி இருக்கும் அவ்வளோ பதமாக நீ ஆயிடணும் ஆனால்தான் இவ்வளோ பதமாக நான் இருக்கிறேம்மா நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு உன்னுடைய களைப்பை தீர்த்துக்க மாட்டியா நான் என் உடம்பெல்லாம் நீ விளையாடின்னுக்குற ஆனால் நான் உன்னை பார்க்க முடியாது இருக்கிறேன்ன அதுக்காக சொல்கிறாரு சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீன்று நீ வந்து என்னை பார்ப்ப அதுக்காக தான் நான் இவ்வளோ காலம் இந்த யோக பயிற்சியில் நான் நிற்கிறேன் நீ பார்த்து நீ களைப்பாருனா நான் திருப்திப்படுவேன் என்னுடைய மனம் சந்தோஷப்படும் எனக்கு முக்தி மோட்சம் அப்போ தான் கிடைக்கும் ஆனால் உன்னை பார்க்காம இந்த உலகத்தில் முக்தி மோட்சம்ன்றதுக்கு வேலையே கிடையாது வழியே கிடையாது அதனால் நீ வாமான்னு கூப்பிட்றதுக்கு முன்பு அம்பாலை பற்றி அம்பாலை மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அம்பாலை வாழைப்பெண்ணுன்னு பேர் அதுக்கு அம்பாலுன்னு பேர் சக்தின்னு பேர் பல 1000 பேர் அதுக்கு நீலின்னு பேர் காளின்னு பேர் எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொருளுக்கு தான் இத்தனை பேரும் அந்த ஒரு பொருள் மேலே ஏறாமல் ஞானம் கிடைக்காது என்ன தான் பாடம் பண்ணால் கூட அந்த பொருள் மேலே ஏறணும் ஏறி அந்த சிவத்தை தொடணும் மேலே ஏறுற பொருள் நெருப்பு ஏற்றட பொருள் காற்று மேலே இருக்கிற பொருள் சப்தம் இந்த மூணும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்த்தால் தான் கடவுள் அறிய முடியும் அதுக்கு தான் இதை சொல்கிறார் சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று உழக்குழக்காய் அவ்வளோ பதமாக நான் செய்து வச்சு நான் பதமாக இருக்கிறேம்மா நீ வாமான்னு கூப்பிட்றது அந்த பாடலை பாடுறது மைம்பொன் சிரம்பணிந்து அந்த அம்மா வரும்போது எப்படிங்கன்னா இப்போ யோகத்தில் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் ஒரு ஞானம் பெறணுன்னா ஒரு மனுஷன் முதல்ல நாதம் வரணும் உனக்கு நாதம் வராது ஞானம் வராது ஏன்னா ஜோதி கூட மனசை பார்க்கும்போது மட்டும்தான் கட்டுப்படுத்தும் மற்ற நேரத்தில் மனம் அலையும் நாதம் வந்துச்சுன்னா அந்த மனம் அலையாது அதை பிடிச்சிடும் மனசை பிடிச்சிடும் நாதம் அதனால் சொல்கிறார் அந்த அது வரும்போது எப்படி இருக்குன்னா ஒரு சிலம்பலிஞ்சி ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வரணுமா அந்தம்மா
அந்த அம்மா வரும்போது எப்படி இருக்கணும், கண்ணு ரெண்டுக்கும் அந்த மைத்தீட்டி இருக்கணுமா, அவ்வளோ அழகாக வரணுமா அந்த அம்மா. அதனால் சொல்கிறாரு, மைம்பொன் சிலம்பொழித்து சிலம்பணிந்து பட்டக்கால் மேல் தூக்கி கீழே இருந்து மேலே போகணும், மேலே போனால் தான் ஞானம் கிடைக்கும். அதனால் பட்டக்கால் மேல் தூக்கி செம்பன் கலையுடுத்தி அந்த இடம் எப்படிங்கன்னா தங்கம் மாதிரி இருக்குமா, செம்பன்னா தங்கம் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்களாம் அம்பாள், அவ்வளோ ஏறுறாளாம். அப்போது உன் நிலைமை என்ன இருக்கும், நீ அது மட்டும்தான் தெரியும், நீ இருக்க மாட்டேன். அதனால் தங்க மாதிரி ஜொலிக்கிறாள் அந்த அம்மா. அதனால் சொல்கிறாரு, செம்பொன் கலையுடுத்தி செல்விழிக்கு மை எழுதி கண்ணுக்கு மை போட்டுக்குன்னு அம்பொன் பூண்டு அருகோண வீதியில் கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிர பார்த்தாய். மூலாதாரம் சுதிஷ்டானம் மணிபூர்வம் அநாகதம் விசித்தி ஆக்னை ஆறு கோணம், ஆறு வீடு அது, ஆறு வீடுலேயும் அம்பாள் சஞ்சாரம் பண்ணணும். அந்த சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி இன்னுமாவோ அப்படியே மை பூசி தங்க மாதிரி ஜொலிச்சு வரணுமாவோ, அதை அம்பால வர்ணிக்கிறார் அந்த பாடல். இந்த ரெண்டு பேரகம் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த ரெண்டு பத்தி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சந்தோஷம். அப்புறம் ஐயா, நம்ம இதெல்லாம் நிறைய ஞானங்களாம் தெரிஞ்ச பிறகு பர உலகம்னா என்ன, மெய் உலகம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. பரம்னா மேலே, இகமன்னா கீழே, அகமன்னா உள்ள, புறமன்னா வெளியே இல்லையா, தானே அகமன்னா உள்ள தானே, புறமன்னா வெளியே தானே. அப்போ இகப்பற வாழ்க்கை வாழ்ந்துன்னு யுகத்துலேயும் வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோம். இப்போ எல்லோரும் வந்து உலகத்தில் ஒன்று நான் ஞானின்ட்டு வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம், அது வெறும் பரவாயில்லை. இல்லை ஒருத்தன் சாமி கிமெல்லாம் வானா, நான் குடும்பம் இருந்தால் போதும், குழந்தை குட்டி இருந்தால் போதும், சொத்து சுகம் இருந்தால் போதும், அது யுக வாழ்க்கை. ஆனால் நம்ம யுகப்பற வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோம். மெய் உலகம்ன்றது மெய் உலகம் பரம், அதுதான் பரம், மெய்ன்றது பரம். இப்போ இந்த உடலுக்கு பேர் என்ன, மெய், நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம் மெய், ஆனால் ஞானிலாம் நான் சொல்கிறேன் போய். அப்போது ஞானி சொன்னது உண்மையா, நம்ம சொன்னது உண்மையானா, ஞானி சொன்னது தான் உண்மை, இது ஒரு நாள் பொய்யாதானே போய். ஆனால் நம்ம இதை மெய்யன்றோம், மெய்யன்றதுன்னா அடையாளம் பார்த்தோம் இது உண்மை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு போதுமே தவிர, ஆனால் உண்மைக்கு இது இல்லை, உள்ளங்கிற போது தான் உண்மை. அப்போது அடையாள பொருளெல்லாம் பொய் பொருளாக போகுது, அடையாள மற்ற பொருளாக மெய்ப்பொருளாக நிற்குது, ஆன்மா மெய்ப்பொருளாகுது, கடவுள் மெய்ப்பொருளாகுது, ஆனால் பார்க்க முடியாதது அது அழியா பொருளாகுது. ஆனால் பார்த்த பொருள் அடையாளம் உள்ள பொருளாக அழிய பொருள். ஆனால் அஞ்ஞானிக்கு மெய்ப்பொருள்ன்றது அடையாளம், மெஞ்ஞானிக்கு பார்க்காத பொருளெல்லாம் அடையாளம். இப்படி இரு விதமான வாழ்வு நம்ம வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும், இல்லாமல் ஞானம் பெற முடியாது. நீ வெறும் இத வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா ஒருபோதும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது, உன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளை அவன் பார்க்குறானோ பார்க்கலையோ, அவனை பார்க்கணும், அவனை பார்க்கலாம், கண்ணாடி எதிர போய் நின்று பார்க்கறதுக்கு, இவன் இருக்கும்போதே இவனுடைய உருவத்தை இவன் பார்க்கணும், அதான் ஞானம். கண்ணாடி அண்ட போய் நின்று நான் என்னை பார்த்துக்கிறேங்க அப்படின்றான், அது இல்லை பார்க்கணும், அது எங்கே வேணாலும் பார்க்கலாம், உன் எதிர்வே உன்னுடைய உருவம் இருக்கணும், நீயே அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் கடவுளை பற்றியே தெரியும். உன் உருவத்தை பார்த்துன்னு வெளியிருக்கிற உருவ தோட்டத்தை பார்த்துன்னு உட்காந்து ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த உருவம் எப்படி ஆகும்னா நெருப்பு மாதிரி ஆகும். வள்ளலார் 5 அடி உயரம், ஆனால் அவருடைய நிழல் பூமியில் படாது, இவ்வளோண்டு குச்சி வச்சா நிழல் விடும். உடலே அவர் நெருப்பாகவே மாறிட்டார், அதனால் அதுக்கு ஒளி இல்லை, இருள் இல்லை, அது ஒளியாக இருக்குது, ஒளியாக இருக்கிறதால நிழல் இல்லை. அப்போது இருளாக இருந்தால் நிழல் விடும், ஒளியாக இருந்தால் நிழல் விடாது. வள்ளலார் வந்து ஒளியாகவே மாறினார், அதனால் அவருடைய உருவத்துக்கு உலகத்தில் நிழலே கிடையாது. இப்படி யோக நெருப்பை மூட்டணும் நம்ம உடம்பில், மூட்டி அது கொதிச்சுக்கினே இருக்கணும் எந்த நேரமும். கொஞ்சம் சூடாகி போச்சுங்க டாக்டர்கிட்ட போய் ரெண்டு ஊசி போட்டு வந்துங்க, கொஞ்சம் சூடாச்சுங்க நான் மாதிரி ஜூஸ் குடிச்சுங்கன்னு கூடாது, எல்லாத்தையும் பதப்படுத்தணும், எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்தி அதை கடைசியில் அது பதப்படுறது இருக்கு. அப்படி இருக்கும் தங்கம் இருக்குது இல்லை, அது மண்ணில் தான் இருக்குது, பூமியிலேருந்து எடுக்கிறோம், எடுத்தால் தங்கம் தெரிஞ்சு போச்சு, அப்படியே சூட்டிக்க முடியுமா, சூட்டிக்க முடியாது, பதப்படுத்தணும். எத்தனை வாட்டி, 6 முறை பதப்படணும், அது படம் போடணும்,
போட்டு நெருப்பில் கொதிக்க வச்சாதான் அதில் இருக்கிற அழுக்கள்லாம் போய் சுத்த தங்கமாக போகும். அதானே 24 கேரட்டு, அப்புறம் 22 கேரட் திரும்பு கலந்தோம் இல்லை. அப்போது அந்த 24 கேரட்டு மாதிரி நீ ஆகணும், உனக்குள்ளே இருக்கிற அழுக்கள்லாம் வெளியே போகணும். அப்போ தான் கடவுளை நீ பார்க்க முடியும், உன்னையும் நீ பார்க்க முடியும். உன்னை நீ எப்போ பார்க்குறியோ அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும். உன்னை பார்க்காத வரைக்கும், உன்னை அடையாள பொருளாகவே வச்சுன்னுக்கிற வரைக்கும் உன் கடவுளுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. சும்மா வாயில் பேசினுக்கலாம், ஊரெல்லாம் சுற்றலாம், ஊரெல்லாம் பேசலாம், ஆனால் நிஜத்தில் பார்க்க முடியாது. நிஜத்தில் பார்க்கணும், முதல்ல நீ உன்னை பார்க்க தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் கடவுளை பார்க்க முடியும். அந்த மாதிரி பழக்கம் பண்ணிக்கங்க, அந்த யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னொரு விளக்கம் வேணுயா, திருக்குறளில் இன்னா செய்யாதாரே ஒழுதல் அவர் நானும் நன்மையும் செய்து விடும். அது உனக்கு வந்து ஒருத்தன் உதவி செய்தானா செய்யலையா, நீ அந்த குறைய சொல்லியிருந்திருக்க, அவன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவன் மோசமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ செய்யணும்னு நினச்சின்னா அவனுக்கு கூட கொடுத்துடு, அதுதான் நீ உன்னுடைய உனக்கும் அவனுக்கு உள்ள வித்தியாசம். ஆனால் அவன் கொடுக்க மாட்டான்றதுனால நீ கொடுக்காது இருக்காது, அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற. இப்போ இந்த ஜென்ரேஷன்லேயும் இந்த குரலுக்கு வந்து என்ன சொல்கிறது, வேல்யூவே இல்லாமல் தான் எப்போது தான் நல்லது நம்ம செஞ்சாலும். ஆமாம், பின்னாடி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் நீ அவன் பேசுகிறான்னு உன் நல்லதை நிறுத்தக்கூடாது, பேசுகிறான்னு நிறுத்தினா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லை. அதனால் உன்னுடைய செய்ய, இப்போது நான் பேசுகிறேன் எல்லாரும் எடுத்துப்பான்னு பேசுகிறேன், நான் பேச வேண்டியதை பேசிக்கிறேன், எடுத்தா எடுத்துக்கிட்டேன் போட்டோம். அது கூட வள்ளுவர் வந்து அவர் நானும் நன்மையும் செய்வார், அவர் அவமான அவர் ஃபீல் பண்ணுற மாதிரிக்கும் நம்ம நல்லதே செய்வோம். ஆனால் இப்போ இருக்கவங்க அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணுறதும் இல்லை, நம்மக்கிட்ட வருதா வாங்கிக்கிறாங்க அப்படிதான் இருக்குது. ஒரு விஷயம், நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அவங்க நன்றி நினைக்கல, நம்ம நினைக்கிறோம், இது நம்ம மனசு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ இருக்குது இப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு அவனுங்க நினைக்கிறாங்க. இப்படி அவங்கவுங்க மனம் நினைக்கிறது அவங்கவுங்களுக்கு நியாயமாக தெரியும். ஆனால் இதை ரெண்டுக்கும் நடுவில் நின்று ஒருத்தம் பார்க்குறான் பாரு, அதுதான் நியாயம் தெரியும். ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, வந்த உடனே அவங்க சொல்லணும், நான் இது வரைக்கும் நல்லதே செய்துக்கிறேங்க, நான் ரொம்ப தர்மம் பண்ணிக்கிறேங்க, நான் உடனே சொல்லணும், நீ சொல்லக்கூடாது, மூணு பக்கத்து கொடுக்க சொல்லணுங்க. ஏன்னா யாருனா நான் தப்பு செய்தேன்னு சொல்லுவான், சொல்ல மாட்டேன், எல்லாருனாலே செய்தேன்னு சொல்லுவான், ஆனால் 1000 தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்களுடைய நன்மையை அடுத்தவங்க சொல்லணுமே தவிர இவங்களே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பழகணும், அது மாதிரி போகணும். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இது செய்யக்கூடாது, அது அதுபடி போகக்கூடாது. நம்ம தெய்வத்தை நம்பி போயின்னு ஒரு மனுஷனை நம்பி போகல, தெய்வத்தை நம்பி போகும்போது நம்மளுடைய செயலை செய்துக்கிட்டே போகணும். எவன் நினைக்கிறான் எவன் நினைக்கல, அதுக்கு என்ன கடனாக வச்சுன்னுக்குறோம், நன்றி நினைக்கணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடு, இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா போடாது. அப்படி பழக்கம் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு. சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.